ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். அதுக்கு நான் ஒரு 5 உருளைக்கிழங்க இந்த மாதிரி வேக வச்சு சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு ஆயில் ஒரு 2 ஸ்பூன் பேன்ல ஊத்திக்கோங்க. வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொடியா கட் பண்ண வெங்காயம் ஒரு வெங்காயத்தை. ஒரு வெங்காயத்தை இதுல ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு உப்பு போட்டீங்கன்னா வெங்காயம் சீக்கிரம் ஃப்ரை ஆகும். அது கூட பூண்டு ஒரு 4 பல்லு இப்படி தட்டி வச்சிருக்கேன், அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இது சாம்பார் சாப்பிட்டு இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை ரொம்ப நல்லா இருக்கும், மேட்சாகவும் இருக்கும், வேலையும் உங்களுக்கு சீக்கிரம் ஆயிடும். இதுக்கு வரமிளகாய் தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்றேன். உப்பு இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்றேன். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்ப இந்த உருளைக்கிழங்க இதுல ஆட் பண்ணிக்கலாம். நீங்க முதலாளி இந்த உருளைக்கிழங்கு பருப்பு இதெல்லாம் வேக போட்டுட்டு அந்த பொடியும் அரைச்சி வச்சுட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டே ஒரு 15 மினிட்ஸ்ல அந்த 2 வேலையுமே உங்களுக்கு ஆயிடும். உருளைக்கிழங்கு ஒரு 5 மினிட்ஸ் சிம்ல வச்சு இப்படி நல்லா வறுத்துட்டு இருங்க, ரோஸ்ட் ஆயிடும். ஹையில வைக்காதீங்க, சிம்லயே வச்சுட்டு அப்பப்ப அப்படி வறுத்து விட்டீங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆயிடும். உருளைக்கிழங்கு நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இது கூட இந்த கஸ்தூரி மெத்திய ஒரு 1 ஸ்பூன் நல்லா கையில எடுத்து தேய்ச்சி விட்டுட்டு அதையும் போடுங்க. நல்லா டேஸ்டா இருக்கும். மேங்கோ பவுடர் அது 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நாங்க தக்காளி ஆட் பண்ணாதனால மேங்கோ பவுடர் போடுறேன், அது நல்லா டேஸ்டா இருக்கும். ஆம்சூர் பவுடர்னு கடையில் போய் டிபார்ட்மெண்ட்ல ஸ்டோர்ல கேட்டீங்கனாலே கிடைக்கும். சாட் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். இது எல்லாமே உருளைக்கிழங்குக்கு நல்லா டேஸ்டா இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உருளைக்கிழங்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வெறும் வரமிளகாத்தூள் உப்பு மஞ்சப்பொடி மட்டும் போட்டுட்டு பூண்டை மட்டும் தட்டி போட்டுட்டு ஆம்சூர் பவுடரும் சாட் மசாலாவும் கஸ்தூரி மெத்தியும் கொஞ்சம் போட்டிங்கனாவே உருளைக்கிழங்குக்கு நல்லா இருக்கும் டேஸ்டா. இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு உருளைக்கிழங்கு.